வெள்ளம் பாதித்த பகுதிகளில் ஒரு சில பகுதிகளில் அவங்களுக்கு தேவையான அத்தியாவசிய உணவு குடிநீர்லாம் கிடைச்சிருக்கு. ஆனா மற்றொரு புறம் ஒரு சில பகுதிகளில் அவங்களுக்கு குடிநீர் கூட கிடைக்கவே இல்லை. இன்னுமே குறிப்பா சாலைகள்ல வெள்ளம் கரை புரண்டு ஓடினாலும் கூட அள்ளி குடிக்க நல்ல தண்ணி கொஞ்சம் கூட இல்ல அப்படிங்கறது எவ்வளவு கொடுமையான ஒரு விஷயமா இருக்கு. மிக்ஜாம் புயல் தந்த மழையின் தாக்கத்திலிருந்து இன்னும் கொரட்டூர் பகுதி மக்களால மீளவே முடியல. அதிகபட்சமான மிகப்பெரிய அவங்க அனுபவிக்கக்கூடிய இப்போ ஒரு மோசமான நிலைமை என்ன அப்படின்னா, அவங்க குடிநீரையே அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு சூழல் தான் அங்க இருக்கு. இது குறித்து அந்த பகுதி மக்கள் என்ன சொல்றாங்கன்றதையும் பார்ப்போம். கொரட்டூரை பொறுத்தவரை பிரதான சாலைகளில் வெள்ளம் வடிந்துவிட்டது. முக்கிய தெருக்களில் தண்ணீர் தேங்கியிருக்கவில்லை. ஆனால் கொரட்டூரின் உட்புற சாலைகளிலும் தெருக்களிலும் வெள்ளம் இன்னும் வடியவில்லை. தரைத்தளங்களில் தண்ணீர் தேங்கியிருக்கும் நிலையில் குடிநீர் கிடைக்காதது பெரும் பிரச்சனையாக இருக்கிறது. இந்த நேரத்தை பயன்படுத்தி குடிநீரை அதிக விலைக்கு விற்பதாக கூறுகிறார்கள் கொரட்டூர் மக்கள். ஒரு லிட்டர் வந்து 30 ரூபா சொல்றாங்க, பெரிய கேன் வந்து 50 ரூபா 60 ரூபா சொல்றாங்க. பால் பாக்கெட்டும் கிடையாது, கஷ்டமா தான் இருக்கு. பாட்டு ஆமா, பால் 40 ரூபா 30 ரூபான்ற பால் 70 ரூபான்றாங்க. ஜாஸ்தியா போகுது, போய் இவ்வளவு காவா தண்ணி வேற ஃபுல்லா வந்துச்சு. இங்க திங்கக்கிழமை காலையில இருந்து பவர் சப்ளை கிடையாது. ரெண்டாவது குடி தண்ணி இருக்கு பிரச்சனை. குடி தண்ணீர் எல்லாம் பிராக்ல 30 ரூபீஸ் வாங்குற கேன 60 ரூபீஸ், 90 ரூபீஸ், 120 ரூபீஸ் கொடுக்கறாங்க. ரெண்டாவது பாலுக்கும் பிரச்சனை, பாலும் பிளாக்ல போகுது. நிறைய குழந்தைகள் இருக்கு, பவர் சப்ளை இல்லாம தொற்று நோய் வந்து சாக்கடை ஓடிக்கிட்டு பிரச்சனையா இருக்கு. இதுக்கு ஒரு தீர்வு வேணும், அவ்வளவுதான். குழந்தைகள், வயதானவர்கள், கருவுற்ற பெண்கள் இருப்பதால் இப்பகுதி குடியிருப்புகளில் உள்ளவர்கள் தண்ணீருக்காகவும் பாலுக்காகவும் தவிக்கின்றனர். ஒரு கேன் பால் பாக்கெட் வாங்கினாலும் 40 ரூபா விற்கிற பால் 50 ரூபா 60 ரூபான்றாங்க. அதுவும் கிடைக்க மாட்டேங்குது. ஒரு அவர் ரெண்டு அவர் நின்று வாங்க வேண்டியதாக இருக்கு. நேற்று போய் அப்படிதான் வாங்கிக்கணும். பெரிய பெரிய ஜேசிபி இதோட வர முடியல வண்டி. அந்த அளவுக்கு வெளியில எல்லாம் தண்ணி இருந்தது. யாருனாலையும் குழந்தைங்க யாருனாலையும் எதுவுமே பண்ண முடியல. ஒரு எமர்ஜென்சி, மெடிக்கல் எமர்ஜென்சி கூட ஒன்றும் பண்ண முடியல. ரொம்ப கஷ்டம். இன்ன வரைக்கும் இப்போ வரைக்கும் இன்னும் கரண்ட் வரல. ஜென்ரேட்டர் கூட டீசல்லாம் காலியாயிடுச்சு. ஜென்ரேட்டர் கூட எங்களால போட முடியல. இனிஷியலா ஜென்ரேட்டரே முழுகிருச்சு. அதுக்கப்புறம் அதை ரெடி பண்ணி நாங்க போட்டா கூட டீசல் வாங்க முடியல எங்களால. 800 முதல் 900 குடியிருப்புகள் உள்ள அடுக்குமாடி கட்டடங்களில் ஆயிரக்கணக்கானவர்கள் வசிக்கும் நிலையில் அவர்களின் அடிப்படை தேவைகள் பூர்த்தியாகாததால் ஒவ்வொரு நாளும் அவதியுடன் கடக்க வேண்டி இருக்கிறது என்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தீபனுடன் செய்தியாளர் பிரவீன்.